அனைவருக்கும் வணக்கம். இந்த பேண்டமிக் டைமில் எல்லோரும் ஒன்று ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த பிரியாணி செய்கிறதுக்கான முறையை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க நம்ம பிரியாணி செய்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்துகிறது தான். வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு, கல்லுப்பு நல்லது, ஒரே ஒரு எலுமிச்சை பழம். அதுக்கப்புறம் இது தனியாக ஏன் எடுத்து வச்சுருக்கணும், இது தொக்கு தயாரிக்கிறதுக்கு. இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா, பூண்டு. பூண்டு வந்து பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கோம், முழு பூண்டு போட்டு செய்ய முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுப்போம். அதை நம்ம பின்னாடி இந்த கிரேவி செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கனில் முதல்ல நம்ம இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொருட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். முதல்ல மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கனால தான் அந்த மாமிசத்தோட எல்லா இடத்துலையும் காரமும் அந்த ஃப்ளேவரும் ஃபுல்லாக ஆட் ஆகும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது நீங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கறியில் அந்த மசாலா இருக்கும். ஸோ இப்போ பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை எடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக கொதிக்க கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலான்ற ஒரு கான்செப்டே கிடையாது, தீஞ்சி போயிடும் எல்லாம். மறுபடியும் முதல் மாத்திரையிலேருந்து வரணும். மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த பட்டையில வகைகள், அதாவது ஸ்பைசஸ், அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அரிஞ்சு வச்ச அந்த ஒரு கப் வெங்காயத்தை இதில் போட்டுக்கணும். இது முழுமையாக நீங்கள் இதில் கவனம் செலுத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேகிற நேரம் அந்த மற்ற நேரத்தை தவிர்த்து நீங்கள் கூடவே இருக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு வெங்காயம் ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். அதனால் இதில் கொஞ்சம் இந்த வெள்ளை நிறம் போய் லைட்டாக ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகிற டைம் வரைக்கும் இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டு அந்த பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, ஆறு பச்சை மிளகாய், அதை போட்டு இது கூட சேர்த்து வதக்கிட்டே வரணும். வதக்கி அது ஒரு ஷேப்புக்கு வரும்பொழுது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுன்றது எதுக்காகனா, அடி பிடிச்சிரும், ஒரு இடத்துல ஒரு இடத்துல தீஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்துட்டோம். தக்காளியும் வெங்காயம் வதங்கின உடனே தான் தக்காளியை சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடக்கூடாது. ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம அந்த கல்லுப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குறோம். இப்போ நல்லா பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள்லாம் போட்டு சிக்கன், அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். அப்போ தான் அந்த மசாலா ப்ளஸ் இப்போ செஞ்சு வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு ப்ளஸ் அந்த காரம் எல்லாமே ஊறி உங்களுக்கு அருமையான ஒரு சுவையான பிரியாணி கிடைக்கும். ஒரு கட்டு புதினா சொல்லியிருந்தோம்ல, அந்த புதினா சேர்த்துட்டோம். இப்போ இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படிங்கிறவங்க, இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம். நல்லா கிண்டிட்டிங்கன்னா அந்த மசாலா அருமையாக அந்த சிக்கனில் நல்லா பரவிடும், நல்லா ஊற ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் அதை வேக வைங்க. சிக்கன் நார்மலாக கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதை கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அங்கங்கே திட்டு திட்டாக மசாலா ஊறாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு
தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி ஊற்றுறது வந்து அரிசி நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணியோட அளவு மாறிடுச்சுன்னா பிரியாணி குழஞ்சிரும். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா பிரியாணி செஞ்சு முடித்தோடனே ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி ஆயிரும். அதை பார்த்துக்குங்க. அந்த மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகிற வரைக்கும் பொறுத்துருங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கணும் அரிசியை. அந்த ஊற வச்ச அரிசியை இந்த கொதிக்கிற இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிடணும். நல்லா தண்ணி இருத்துட்டு சேர்க்கணும். தண்ணியோடு சேர்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகிடுது இல்லையா, அப்போ அந்த பிரியாணி வந்து குழஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருத்துருங்க. இப்போ ஏற்கனவே ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இது மேலே புழிஞ்சு விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுலேயே சரியாக கிளறலைன்னா அந்த சாதம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ இதை திறந்து பார்ப்போம். அருமையான பிரியாணி தயாராகிடுச்சு. இப்பையும் உள்ளே இருக்கிற மசாலா அடியில் இருக்கிற கிரேவி அந்த சாதத்தோடு பரவுறதுக்காக அடியிலிருந்து அதை மசாலாவை அள்ளி கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா பாத்திரத்தில் இருக்கிற எல்லா அரிசியிலையும் அந்த கிரேவி பரவிடும். நமக்கு இப்போ அருமையான சுவையான பிரியாணி தயாராகிடுச்சு. எந்த ஒரு உணவுப் பொருள் சமைச்சாலும் அதை கொஞ்சம் அழகுபடுத்தணும் இல்லையா, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி ஒரு அருமையான மணத்தை பிரியாணிக்கு கொடுக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ருசிச்சு ரசிக்க அருமையான பிரியாணி தயார்.